महालक्ष्मी नमः ॐ महालक्ष्मी नमः ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் ஒரு அழகான உருளி டெக்கரேஷன் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நிறையா உருளி டெக்கரேஷன் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணும், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடேயில் நம்ம ஒரு மகாலட்சுமி சிலையை வச்சு எப்படி அழகாக உருளியை வந்து டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது போக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக இந்த வீடியோட எண்ட்லேயுமே நான் மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக. ஃப்ரெண்ட்ஸ், உருளி டெக்கரேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து ஒருத்தில் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஸோ அதே போல் தான் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நீங்கள் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா கூடவே வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இந்த பச்சை கற்பூரம் அதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக. நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஏதாவது கப்போ பவுலோ வச்சு தான் வந்து இந்த சிலைகளை வந்து வச்சு காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு இப்போ வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றுறதுக்கெலாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இது. ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் உருளி டெக்கரேஷனுக்கு வந்து பயன்படுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து இப்போ நம்ம ஓரத்தில் பூக்களை போட்டு நம்ம அலங்கரிச்சிக்கலாம். இந்த சீசனில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த செவ்வந்தி பூவை வச்சு நம்ம அழகாக உருளி டெக்கரேட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் மஞ்சள் கலரில் நம்ம பூக்களை போட்டு அலங்கரிக்கும் போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக அட்ராக்டிவாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து ஓரத்தில் அந்த குட்டி குட்டி ரோஸ் இருக்குதுங்களா, ஸோ அதுவும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது கான்ட்ராஸ்டாக இருக்கும்போது நல்ல பளிச்சு நம்மளுக்கு வந்து அந்த உருளியில் டெக்கரேட் பண்ணியிருக்கிற பூக்களோட கலர் வந்து நல்லா தெரியும். இப்போ நம்ம சென்டரில் வச்சுக்கக்கூடிய அந்த முக்கால் இருக்குதுங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மகாலட்சுமி சிலையை தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த சிலை பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மகாலட்சுமி சிலையும் வந்து தேவை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சென்டரில் அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் இதை அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓரங்களில் வந்து நம்மளுக்கு செம்பருத்தி பூ இலை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி இந்த தாமரை பூவில் லக்ஷ்மி உட்கார்ந்துருந்தால் எப்படி இருக்குமோ அதே ஒரு அமைப்புக்கு நம்ம உருளியும் வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் ஓரங்களில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலைகள் தான். ஸோ அதனால் தான் நான் செம்பருத்தி இலை பயன்படுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லிகைப்பூவோட இலை இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்துங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஓரத்தில் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நான் வந்து அந்த இலையை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பூஜை அறையில் வச்சு நீங்கள் உருளி டெக்கரேட் பண்ணுறீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அடுத்து இப்போ நான் வந்து தீபம் ஏற்ற போகிறேன். ஸோ அதனால் ஒரு மூணு தீபத்தை வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி தீபம் ஏற்றும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நம்ம லக்ஷ்மிக்கு நம்ம தீபம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த முக்கால் இருக்குதுங்களா, ஸோ அது மாதிரியே நம்ம ஈஸியாக வந்து இந்த விளக்கை வந்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அகல் தீபம் அதாவது மண் தீபம் வந்து ஏற்றி காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்கக்கூடிய விளக்கு தான் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளியை அழகாக நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி மகாலட்சுமி சாலையை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக நீங்கள் வந்து அழகாக இந்த உருளி டெக்கரேஷன் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் ஐடியா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் மகாலக்ஷ்மி நமஹ.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் காமிச்சிருந்த அந்த முக்காலி இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வரலுமே இருக்குது. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து அடுத்தடுத்த பெரிய சைஸ் வரலுமே இருக்குது. ஸோ ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 400 அடுத்தடுத்து அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட் வந்து டிஃபர் ஆகிட்டே போகும். அதேமாதிரி அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு 400 இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீடியோஸை பார்த்துட்டு கேட்ட ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உருளி தான் ஃப்ரெண்ட்ஸம். ஸோ இந்த உருளையும் பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய உருளி தான். உருளிலேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து லைட் வெயிட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு உருளி தான் இது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா இந்த 21 சைஸ் தான், 8821 இருக்கக்கூடிய நம்பரில் இருக்குது தான் ஃபஸ்ட்டு சைஸ். கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 750 அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து 750, அதே மாதிரி 900, 1000, 1200 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு இந்த உருளை வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து ப்ராப்பராக நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா அதே சைஸில் நம்ம வந்து கொரியர் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்கிற நல்ல பெரிய சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சைஸ் இருக்குதுங்களா, ஸோ அதுதான் அது. ஸோ இந்த மாதிரி உருளியில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதோட நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நாங்கள் கொரியர் மூலமா சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோலாக இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.